நடந்து முடிந்த 5 மாநிலங்களுக்கான பொது தேர்தலின் முடிவுகள், மக்கள் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை பட்டவர்த்தனமாக உறுதி செய்திருக்கின்றன. அதிலும் குறிப்பாக அவர்களின் கைகளில் நீண்டகாலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய 3 மாநிலங்களையும் பாரதிய ஜனதா பறிகொடுத்து நிற்கிறது. தனது ஆட்சி அதிகாரத்தை மிக துஷ்பிரயோகம் செய்து எவ்வளவோ பகிர்ந்த முயற்சிகளை மேற்கொண்டும் அவர்களால் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. மோடியா ராகுலா என்று நடந்த இந்த பல பரீட்சையில் ராகுல் வெற்றி பெற்றிருக்கிறார், மோடி வீழ்த்தப்பட்டிருக்கிறார். 2019 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் சனாதன சக்திகளை விரட்டி அடிப்பதற்கு பொதுமக்கள் ஓரணியில் திரண்டு வருகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. ஏனென்றால் பாரதிய ஜனதாவுக்கு வலுவான செல்வாக்குள்ள மாநிலங்களிலேயே மக்கள் இந்த தீர்ப்பை எழுதியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதையொட்டி அவர்கள் மதத்தின் பெயரால், சனாதனத்தின் பெயரால் வன்முறைகளை தூண்டிவிட வாய்ப்பு இருக்கிறது. அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டுவோம் என்று இப்போது மீண்டும் அவர்கள் முழங்க தொடங்கியிருப்பது தேர்தல் ஆதாயத்திற்காகத்தான். தென்னிந்தியாவிலும் வன்முறைகளை கட்டவிழ்த்துவிட அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு இடையிலான வன்முறை வெறியாட்டத்தின் மூலம்தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்று RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் நம்புகின்றன. இதனை எப்பாடுபட்டாவது முறியடித்திட வேண்டும் என்று ஜனநாயக சக்திகள் சிந்திக்க தொடங்கியிருக்கிறார்கள். ராகுல் காந்தி தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்று சேர்வது வரலாற்றின் தேவையாக மாறியிருக்கிறது. அதற்கான வாய்ப்பை இந்த தேர்தல் முடிவுகள் ஏற்படுத்தியுள்ளன. தற்போது அந்த கூட்டணியிலிருந்து சிவசேனாவும் விலகியிருக்கிறது. நீண்டகாலமாக NDA தேசிய ஜனநாயக முன்னணியின் தேசிய அமைப்பாளராக இருந்த சந்திரபாபு நாயுடு அவர்களே வெளியேறி பாரதிய ஜனதாவிடமிருந்து RSS இந்த தேசத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்போம் என்று கூறி வருகிறார், முழங்கி வருகிறார். எனவே தேசிய ஜனநாயக முன்னணி பலவீனமடைந்து வருகிறது, பாரதிய ஜனதா கட்சி பலவீனமடைந்து வருகிறது, சனாதன சக்திகளும் பலவீனமடைந்து வருகிறார்கள். இன்னும் அவர்களை முற்றிலுமாக பலவீனப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வருகிற ஜனவரி மாதத்தில் பொங்கல் கழித்து சனாதன சக்திகளிடமிருந்து தேசம் காப்போம் என்ற மாநாட்டை நடத்த முடிவு செய்திருக்கிறோம். தேதியை இன்னும் உறுதி செய்யவில்லை. விரைவில் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து தேதியை உறுதி செய்து அந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ள தோழமை கட்சிகளின் தலைவர்களையும் நேரில் சந்தித்து மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளை தொடர்ந்து விமர்சித்து வருகிற சனாதனி சக்திகள், குறிப்பாக HRAJA, அண்மையிலே திருமாவளவனை தொட்ட கட்சியை மக்கள் தொடமாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். தொடுவது தொடாமல் இருப்பது என்பதுதான் சனாதனத்தின் ஆன்மா. ஒருவரை தொடுவது அல்லது தொடக்கூடாது என்று
உலகத்தில் வேறு எந்த மதமும் எந்த கோட்பாடும் இப்படி ஒரு கருத்தியலை கொண்டிருக்கவில்லை. தீண்டாமை என்பது அதிலிருந்து தான் வருகிறது. ஆகவே அந்த சாதி புத்தி என்பது, சனாதன புத்தி என்பது ஹெச் ராஜாவை இன்னும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிற வகையில்தான் திருமாவளவனை தொட்ட கட்சியை மக்கள் தொடமாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த தீண்டாமை என்கிற சனாதன புத்தி கொண்டவராக திரு ராஜா விளங்குகிறார். அவர் மீது தமிழக அரசு உடனடியாக வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவரை அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். கருதுமால் நதி தொடர்பாக ஏற்கனவே தேசிய லீக் ஒருங்கிணைத்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்றோம். மதுரை மாநகரத்தை கடந்து செல்லக்கூடிய கருதுமால் நதி பல்வேறு ஆக்கிரமிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறது. பொதுப்பணித்துறை அதில் உடனடியாக நல்ல முடிவெடுக்க வேண்டும். விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் கருதுமால் நதியில் தண்ணீர் திறந்து விடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. துப்புரவு பணியாளர்களுக்கு ஒப்பந்த தொழிலாளர்களாக நீண்டகாலமாக பணியாற்றி வருகிற துப்புரவு தொழிலாளர்களின் கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்க வேண்டும். குறிப்பாக மதுரை மாநகராட்சி நிர்வாகம் அவர்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களின் பணி நிரந்தரத்தை உறுதி செய்ய வேண்டும். அவர்களுக்கு இதுவரையில் வழங்கப்படாத சம்பள பாக்கியை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது பிறந்தநாள் விழா கொண்டாடியிருக்கிறார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா மிகவும் பலமாக இருக்கிறது என்று நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு முன்பு நம்பிக்கொண்டிருந்தார். இந்த தேர்தல் முடிவுகள் பாரதிய ஜனதா பலவீனமாக இருக்கிறது என்பதை உணர்த்தியிருக்கிறது. ஆகவே அந்த உண்மையை தற்போது அவர் உணர்ந்து கொண்டு பலவீனமடைந்து வருவதை பாரதிய ஜனதா ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அது வரவேற்கத்தகுந்தது.